வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியாதிபதி ஏற்கனவே லாப வீட்டில் நீச்சமாக இருந்தார், இப்போ உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் மறைவு பெறுகிறார். இதிலிருந்து நிவர்த்தி பண்ணுறதற்கு சுவாமி மலைக்கு பக்கத்தில் திரு ஆதனூர் அப்படிங்கிற ஊரில் குரு சாப நிவர்த்தி ஸ்தலம் அது. திரு ஆதனூர் அப்படிங்கிற ஊரில் குரு சாப நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் அது. ஸோ இந்த ஸ்தலத்துக்கு தட்சிணாமூர்த்தி கோயில், இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. சரி, இன்னொரு கோவில் திருவாரூர் டவுனில் அங்கே தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது. அந்த இடத்துக்கு போய் பிரார்த்தனை செய்தாலும் இந்த மறைவு குரு உங்களுக்கு நிறைவை தரும். ஆனால் வியாழக்கிழமை நாள் அங்கே போய் தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ திருவாரூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி அற்புதமான பலனை தரும். யாருக்கெல்லாம் 12 குரு இருக்கிறதோ, பிறக்கும் பொழுது கோச்சாரத்தில் 12 இடத்தில் குரு வரும் பொழுது தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஜீவசமாதி போய் வர வெற்றி நிச்சயம். மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.